ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீள்? ஓகேம்மா. இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில செடிகள்லாம் வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சமெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நான் மஞ்சள் அறுவடை எடுத்தேன். காலையில் வந்து எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய பூத்து காய்ச்சி முடிஞ்சதெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சில பேகுகள்லாம் மாற்றி எடுத்தாச்சு. இன்னும் திருப்பி புது விதைகள் வந்து தை பட்டத்துக்கே போடணும்னு நினச்சேன். கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால உடம்பு முடியாதனால போட முடியல. இப்போ இன்றைக்கி திருப்பி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் விதைகள்லாம். அதெல்லாம் என்னங்கிறத போட்டிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன இப்போ ஏற்கனவே போட்டதெல்லாம் என்ன வந்திருக்கு, மஞ்சள் அறுவடை, அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு எதுவும் இல்லாதனால தான் நான் உங்களுக்கு மாடியோடதெல்லாம் ஒன்றும் காட்டாதுக்கு இருந்தது. கத்திரிக்காய் எப்பயும் பார்த்த மாதிரி தான், அவரைக்காய் கத்திரிக்காய் தான் இருக்குது. கத்திரிக்காயெலாம் நான் நிறைய எடுத்தச்சு, காய்ச்சி முடிஞ்சு இருக்குது. இப்போ திருப்பி இப்போ அதுக்கு வந்து இந்த தக்காளி இருக்குது நிறையா, பாருங்க நல்லாயிருக்கு. பல்பு தக்காளி வந்து இதுக்கு கொஞ்சம் பெருசு நல்ல மாடலாகவே வரும். இது இந்த தக்காளி தான் நிறைய இருக்குது. இப்போது இதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சு கட் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் நூக்கல் போட்டிருந்தேன், அதில் இது ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. இங்கெல்லாம் வந்து பாவைக்காய் போட்டிருந்தேன், இதில் ஒன்று, இதில் ஒன்று வந்திருக்கு. இந்த குடமிளகா வந்து இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு, பூ விடுறது இங்கே இதிலலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் நாற்று மாற்றி வச்சுருக்கேன். இங்கே இருந்த பாவைக்காயெல்லாம் முடிஞ்சு எடுத்தாச்சு. இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது இதில். அப்போ இங்கே போட்டதில் இங்கே ஒரு பாவைக்காய் செடி வந்துருக்கு இப்போதைக்கு. இங்கே ஒரே ஒரு பழசு போட்டது ஒன்றே ஒன்று இருக்குது, எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிட்டு இருக்குது. அது வர வரைக்கும் காய் போதைக்கு பூ இன்னும் வச்சிட்ருக்கு, காயும் வைக்கிறது. அது வர வரைக்கும் வரட்டோன்னு விட்டுருக்கேன். பின் இது வெள்ளைப்பாகல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுரக்கா போட்டிருந்தேன். சுரக்கா போட்டிருந்ததில் ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. அது வந்து ஓரளவுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு, ஒன்று தான் வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதெல்லாம் கத்திரிக்காய் தான். பச்சை மிளகா கட் பண்ணி திருப்பி வந்துட்டுருக்கு. பாக்கி பச்சை மிளகாலாம் வந்து நான் எடுத்துட்டேன், முடிஞ்செடுத்து எடுத்துட்டேன். சிலதெல்லாம் வந்து கவனிக்காத காஞ்சும் போயிடுது. அப்புறம் இதெல்லாமும் கத்திரிக்காய் தான். இந்த பயறு, இது கத்திரிக்காய் நான் தான் மாற்றி வச்சுருக்கேன். இது மூணும் வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க, செடியாகவே கொடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான். அது என்ன கலர்னால் வெள்ளையும் ஒரு மாதிரி லைட் வைலட்டுமா கலந்த மாதிரி இருக்கும். இந்த மூணு கத்திரிக்காய் பெருசாக வந்ததுக்கப்புறமா காய்க்க தொடங்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதெல்லாமும் கத்திரிக்காய் தான். வெண்டைக்காய் இப்போதும் இந்த மூணு செடி தான் இருக்குது, நான் திருப்பி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ரோஸ் எல்லாம் நான் வந்து இந்த பக்கம் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன், அங்கெல்லாம் இருந்தது இல்லையா. ஏன்னா இனிமேல் வந்து வெயில் காலம், உங்களுக்கு டைரெக்டாக ரோஸ் எல்லாம் வந்து வெயிலில் படக்கூடாது. இந்த செடிகள்லாம் அப்பப்போ நம்ம மாற்றி மாற்றி வச்சால் தான் நமக்கு அந்த செடிகள் வந்து மழைக்கு வெயிலுக்கு எப்படி எது வருதுங்கிறது தெரியும் நமக்கு. இனிமேல் வந்து நம்ம வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கும். அப்போ டைரெக்டாக வெயில் பட்டுன்னு அடித்தோம்னா இது ரோஸ் வந்து உங்களுக்கு வாடி போயிடும். மொட்டு வச்சிருக்கு இதில். இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இதோடய பேர் வந்து ஞாபகம் இல்லை, அறுக்கா தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நர்சரியிலேருந்து வாங்கினது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எங்கிட்ட. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கலர், இந்த கலர், அப்புறம் வந்து இது இந்த கலர் இருக்குது, பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, டார்க் ப்ளூ, கத்திரிப்பூ கலர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலர்னு நினைக்கிறேன். இது ஒரு மூணு நாலு கலர்ஸ்க்கு வருது அதில். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர். அப்புறம் வந்து அவரைக்காய், அவரைக்காய் தான் இப்போதைக்கு காய்ச்சிட்ருக்கு. நிறைய காய்ச்சாச்சு, இன்னும் காய்ச்சிட்ருக்கு. இல்லை ஒரு அஞ்சாறு காய்க்கு இருக்குது, எடுக்கணும் அதை. அப்புறம் வந்து பீன்ஸ் காய்ச்சிட்ருக்கு பாருங்கள், பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸுக்கு இருக்குது.
இதுலேருந்து ஒரு விதை எடுத்து நான் இதில் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு பீன்ஸ் செடி செடி வரதுக்காக ஒரே ஒரு விதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதிலலாம் இப்போ நான் சீட் போட்டிருக்கேன், தக்காளி சீட் போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் மாற்றி வச்சேன். இங்கே கத்திரிக்காய் இல்லை எதுவும் இப்போதைக்கு இல்லை, எடுத்து நான் மண்ணெல்லாம் கிளறி இது பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அடியில் ரொம்ப உணங்கி போய் கிடந்தது, இப்போ எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி மஞ்சள் இன்றைக்கி நான் எடுத்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு மஞ்சள் வந்து எடுத்து இப்படி வச்சுருக்கேன். எத்தனை ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. துளசி இதெல்லாம் க்ரோட்டன்ஸ் தான். இங்கே இந்த தயாந்தாஸ் வந்து நம்மளுடைய ஏற்கனவே காட்டியிருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இது ஒரு க்ரோட்டன்ஸ் செடி. ஓகே, இதெல்லாம் எப்பயும் போல் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன். அந்த ரெண்டையும் செடி எடுத்து நாங்கள் மேலே மாற்றி வச்சுருக்கேன். இது கேரளாவில் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் க்ரோட்டன்ஸ் செடி. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இதுவும் மாற்றி வைக்கணும். நல்லா ஒரு மூணு நாலு செடி தனியாக வளர்ந்தாச்சு. அழகு செடிகள் தான் இது எல்லாமே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து துளசி. துளசி வந்து நல்ல விக்ஸ் வாசனை வரும். நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம விக்ஸ் மிட்டாயை சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு மருந்து. ஆனால் ஒரே ஒரு கன்று தான் நான் வாங்கி வச்சேன், அது வந்து நிறைய வளர்ந்துடுத்து. நல்லா வாசனை இருக்குது, அப்படியே விக்ஸ் வாசனை தான் வரும். இப்போ நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு சாப்பிட்டேன், தொண்டைக்கு நல்லாயிருக்கு. இதமாக இதெல்லாம் வந்து அவரைக்காய் வந்திருக்கு. இங்கேயும் இங்கே ஒரு கத்திரிக்காய் நாற்று எடுத்து வச்சுருக்கேன் அவங்க கொடுத்ததுலேருந்து. அப்புறம் நான் இதெல்லாம் வந்து சீடு வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து ஷேர் பண்ணது. இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். வந்ததுக்கப்புறமும் நான் காட்டுறேன். இது ரெண்டும் வந்து இந்த ரெண்டு லைனும் வந்து யானை தந்த வெண்டை போட்டிருக்கேன். யானை தந்த வெண்டை அப்படின்னா யானை காது மாதிரி இருக்கும். இது வந்து சிகப்பு வெண்டை. இது இதுலேருந்து இது வரைக்கும் சிகப்பு வெண்டை போட்டிருக்கேன். இல்லை ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன், அதில் எத்தனை வரும்னு தெரியாது இல்லையா, அதனால் நாலு ஆறு ஏழுக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த லைன் வந்து பீர்க்கன். இது வந்து மலை வெண்டை, ரொம்ப பெருசாக காய்க்கும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. இது ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக மலை வெண்டை போட்டிருக்கேன். இது வந்து அவரை. இது வந்து நான் சோளம் போட்டிருக்கேன், இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா வரும் இனிமேல் இந்த இதுக்கு சோளம், வெள்ளை சோளம் போட்டிருக்கேன். இது வந்து சிகப்பு சோளம் போட்டிருக்கேன். இது வந்து சாதாரணமாக நம்மளோட ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதோடது இதில். இதுக்கு அடியில் வந்துட்டு நான் இது போட்டிருக்கேன், தக்காளி தான் போட்டிருக்கேன். இது நல்லா வரட்டும், வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகே, இது வந்து துவரை போட்டிருக்கேன். துவரை வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதோடய சீடு போட்டிருக்கேன் இதுலேயும் இதுலேயும். இனிமேல் இதெல்லாம் வந்து டெய்லி ரெண்டு நேரமும் தண்ணி விட்டு இது இப்படியே வளர்த்தணும். இப்போதைக்கு இதுதான் இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இனி பாக்கி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். வெண்டைக்காய் அது ஒன்று தான் இப்போ காய்ச்சிட்ருக்கு. இதுவும் வந்து நான் வெட்டி விட்டுருந்தேன் மேலே. இந்த பாருங்க துளுக்கிறது திருப்பி. இங்கே ஒரு குட்டியாக வந்துட்டுருக்கு வந்துருக்கான். இந்த கத்திரிக்காய் தாங்க நிறையா இருக்குது, நிறைய காய்ச்சிட்டும் இருக்குது. இது வந்து சீனி கொய்யா, நான் ஒரு தடவை வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா காய்க்கும் சொல்லியிருக்காங்க, அதனால் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், ஒன்றுதா ஒன்றே ஒன்று வச்சுருக்கு. இதில் நிறைய வைக்கிறது, ஆனால் வந்து விழுந்துடுறது. இன்றைக்கி நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லா கலரை விட்டுட்டு உரமெல்லாம் போட்டிருக்கேன். மண்புழு உரம் உரமெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்போ அதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமா போட்டு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாமா எல்லாமே கலந்து போட்டிருக்கேன்.
எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கேருந்தும் அந்த மஞ்சளை மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இங்கேருந்து பச்சை மிளகாலாம் போயிடுத்து. இது இந்த பவைக்காய் வந்து தானாகவே வந்தது, அதுலேயே வரட்டன் விட்டுட்டேன். இதில் வந்து டெய்லி ஒரு மூணு நாலு பூக்கு எனக்கு பூத்துடுறது. ஒயிட் செம்பருத்தி மொட்டு பாருங்கள், நிறைய மொட்டு வச்சுருக்குல்லையே, அது வெத்தலையும் நல்லா வந்துட்டுருக்கு. சப்போட்டா நிறைய சப்போட்டா எடுத்துகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இனி ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது, நல்லா இருக்குட்டா சப்போட்டாவும் நல்லா டேஸ்ட்டாக. மாதுளை வந்து இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. இது தான் நல்லா உரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது காமிச்சா பார்த்தீங்களா, அன்றைக்கி போயெடுத்து கட் பண்ணி விட்டுருக்க துளுக்கு தான் பார்ப்போம். மல்லி இப்போ நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் சீசன் வரும் இல்லையா, அப்போ இப்போ துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இன்றைக்கி நான் எடுத்த மஞ்சள் கம்மி போய் ஏற்கனவே எடுத்த மஞ்சள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து காய வச்சு பிடிக்கலான்னு வச்சுருந்தேன். இன்றைக்கி இதை எடுத்த மஞ்சள் ஒரே ஒரு செடி தான் இது வேணாம் எடுத்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் நட்டதில் ஒரே ஒரு மஞ்சள் நட்டதில் நிறைய மஞ்சள் வந்ததில் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் நான் ரெண்டு மூணு இடம். இப்போ ஒரே ஒரு செடியில் வந்தது அக்கா இது. நம்ம இதை வந்து மஞ்சள் பொடி வேணாலும் பொடிச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஆலம்பரத்துக்காக தண்ணியில் போட்டிருக்கேன். இனி ஏற்கனவே எடுத்த மஞ்சளும் இருக்குது, எல்லாமே சேர்த்து கட் பண்ணி காய வச்சு மஞ்சள் பொடி பொடிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்ன எப்படி பண்ணணுங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நம்மளோடது. இதெல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இப்படி நம்ம எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு செடிகள் நாற்றெல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு மாடித்தோட்டத்தோட வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ. ஓகே, தேங்க்யூ.